வேற லெவல்னா உண்மையான பீஸ்ட் வந்து கேஜிஎஃப் 3 தான். அல்டிமேட் அல்டிமேட் கேஜிஎஃப் 3 வருது. பழைய பேஷண்ட் வலிமையை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட் பீஸ்ட் அட்மிட் பண்ணிக்கலாம். கேஜிஎஃப் பார்த்தோன்னா கத்தி கத்தி செத்துட்டேண்ணா. பயங்கரமான படம் போட்டோம். வேற லெவல் பெஸ்ட் பார்த்ததுல பெஸ்ட் படம்னா அது கேஜிஎஃப் கேஜிஎஃப் 2 தான். வேற லெவல் அது அதெல்லாம் என்ன படம் எப்படி தெரியல எங்களுக்கு அதெல்லாம் ஓடாது ப்ரோ. 800 கேஜிஎஃப்க்கு கொடுத்துருவாங்க. 200 ஸ்க்ரீன் தான் பீஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வயசு வயசு ஆகிடும் பாருங்க. வேற லெவல் நீங்களும் போய் படத்தை பாருங்க. கேஜிஎஃப் 2 செம்ம கூஸ் பம்ப்ஸ். இந்த மாதிரி ஒரு படம் இனிமேல் எடுக்க முடியாது ப்ரோ. வேற மாதிரி இருக்கு படம். மஸ்ட்டு போய் பாருங்க. கண்டிப்பாக போயிட்டு எல்லாரும் போயிட்டு கேஜி பார்ட் 3 கண்டிப்பாக வரும். கேஜிஎஃப் 1 அப்படியே டபுளாக எடுத்திருக்காங்க. ராக்கி பாய் ராக்கி பாய் பக்கா பக்கா எமோஷன் ஆக்சன் நல்லா பக்கா. கேஜிஎஃப் 3 1000 ரூபாய் கொடுத்து கூட படம் பார்க்கலாம். கேஜிஎஃப் தான் ப்ரோ வேற லெவல். மொக்கனா கேஜிஎஃப் தான் சாமியா இருக்குடா. கேஜிஎஃப் தான் பெஸ்ட் அப்படினு வேற லெவல். அந்த பழமதி டான்ஸ் தான். அதுக்கு அப்புறம் தான் கேஜிஎஃப். பீஸ்ட் எதுவுமே பிடிக்கலடா. கேஜிஎஃப் வேற மாதிரி. திரை தீ பிடிச்சது. தியேட்டரே தீ பிடிச்சிச்சு ப்ரோ. ப்ரோ பீஸ்ட் வந்து நேதி பார்த்தேன். ஆக்சுவலாக அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் கேஜிஎஃப் தியேட்டரே தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே வந்து கேஜிஎஃப் தியேட்டரில் வந்து பாருங்கள். பீஸ்ட் பார்க்கணுன்னா சன் டிவியில் சன் பீச்சர்ஸ் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போடுவோம். மறக்காமல் உட்காந்து பாருங்கள் ஃபேமிலியோடு. உண்மைதாங்க. வீட்டுக்கு தியேட்டருக்கு வந்து தூங்காதீங்க. வீட்டிலேருந்தே தூங்கலாம் எல்லோரும். நேற்றுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு 4 மணி டிக்கெட் வாங்கி 3 நாள் வெயிட் பண்ணி வாங்கினாங்க. தியேட்டரில் போயிட்டு ஃபர்ஸ்ட் அவர் அந்த படியில் ஏகிறம்போது தூங்க ஆரம்பிச்சேன். ஜாலியாக ஜிம்கானா லேஞ்சுக்கிட்டேன். நாங்கள் நீங்கள் இப்படி கேட்குறீங்களாங்க. 5 பைசா கூட பிரச்சனை இல்லைங்க. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்க்ரீன் பே லெவல் வேற லெவலு, இந்த கேமரா வச்சுருக்குது வேற லெவல். நத்தை வச்சு நத்த பிரோஜனம். படம் பார்க்கணும்ல. தூங்குறது இல்லாமல் பிரோஜனை. கேஜிஎஃப் வேற லெவல் ப்ரோ. என்ன சொல்ல வராங்க? கேஜிஎஃப் இந்தியா ஃபேன் பேஸ் ப்ரோ. செம்ம பீஸ்ட்லாம் பீஸ்ட்லாம் வேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்தில் எல்லா ஸ்க்ரீனும் இதே வந்துடும். நெல்சன் வேஸ்ட்டு பண்ணிட்டார் ப்ரோ. ஆனால் அது தெரியல. வேற லெவல் தாறுமாறு பிரிச்சுட்டான். சினிமாட்டோகிராஃபி டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்கா வேற லெவல். சான்ஸே கிடையாது. வேற லெவல் சூப்பர் 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 செம்ம. கேஜிஎஃப் 3 தான். கேஜிஎஃப் 3 2003 வந்தாலும் வரும். அதுக்காக வெயிட்டிங் நாங்க செம்ம படம் சூப்பர். பீஸ் 2 மணிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. எல்லாத்தையும் டச் பண்ணாங்க. எல்லா ஹாஸ்பிட்டலையும் டச் பண்ணிட்டாங்க. சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். கேஜிஎஃப் தான் மாஸ் ப்ரோ. சூப்பர் 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 நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மெசேஜ் நல்ல ஃபுல் கூஸ் பம்ப்ஸ் ஃபுல் ஃபிலிம் தான். பயங்கரமா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா அப்படியே கண்டினியூஷன். எல்லாமே பயங்கரமா இருக்கு. இன்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே பங்கமா இருக்கு. மான்ஸ்டர் கேஜிஎஃப் 2 தான். வேற லெவல். நான் வேற லெவல் செம்மையா இருந்துச்சுண்ணா. நிறைய இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு. வேற லெவல் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். பார்த்துட்டே இருக்கலாம். செம்மையாக எண்டிங் பக்காவாக இருக்கு. மக்கள் சொல்லுவாங்க பீஸ்ட் பார்க்கறதில்ல. கேஜிஎஃப் தான் பார்த்துருக்கேன்.
ரெண்டுமே ஈக்குவல் ஈக்குவல் ப்ரோ. வெயிட் ஃபார் பார்ட் 3. என்ன மெசேஜ் மெஸ்? ஆக்சுவலாக அவரோட என்ட்ரி எல்லாமே ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ அடுத்து கேஜிஎஃப் சம்மியாக இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அது எப்போ வரும் தெரியல, வெயிட் பண்ணுறோம். வேற லெவல் ப்ரோ கேஜிஎஃப், வேற லெவல் மாசாக இருக்கு. பார்ட் 3 வரும் ரொம்ப செம வெயிட்டிங்காக இருக்கும். ஆ கேஜிஎஃப் தான் ப்ரோ. நான் பீஸ் பார்க்கல, போயிட்டுருக்கோம். ரிவ்யூஸ் பார்த்து சொல்கிறேன். அதனால் நான் இப்போ அடுத்த ஷோ பீஸ் தான் போயிட்டுருக்கேன்.